ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ், பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே ஒரு குறும்படம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு குறும்படம், ஃபன் குறும்படம். இப்போ வந்து இன்னொரு குறும்படம் வந்து போட்டிருக்காங்க, எமோஷ்னல் குறும்படம். அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் பிரதீப் வந்த உடனே மாயா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்தே விட்டார்கள். ஸோ அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. மாயாவும் அர்ச்சனாவும் ரெண்டு பேருமே திருப்பி திருப்பி இந்த கிளாரிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கிறது. பூர்ணிமாட்ட ஒரு ஷாக்கிங் தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயா சொன்னது, இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்டுக்கும் மேலே, லவ்வருக்கும் கீழே அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பிக்பாஸ் இரண்டு குறும்படங்கள் போட்டிருக்காரு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னான ஒரு குறும்படம், கூல் சுரேஷ் அண்ட் மாயாவுடைய பர்சன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அந்த குறும்படத்தில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலான குறும்படம், அதில் மாயா அண்ட் பூர்ணிமா தான் மேக்ஸிமம் வந்து இருந்தாங்க. ஆனால் பிரதீப்போடைய அழுகை, பிரதீப்பை ஏமாற்றி அவங்க முத்தம் கொடுத்த அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது கண் முன்னா அப்படி வரம்பிழுது மாயாவுடைய ரியாக்ஷன் பார்க்கணுமே. ஐயோ, அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. பிரதீப்பை வந்து பார்த்த பொண்ணே என்னடா அது அப்படின்ட்டு, அவ்வளோ கேவலமாக நம்ம கப்புக்காக வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து போயிருக்கும். ஏன்னா அது வரும்பொழுது அவங்களுடைய இதை வந்து கட் பண்ணி காட்டினாங்க, காட்டினோடனே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க, தூக்கி போட்டுருச்சு அப்படிங்கிறது தான். நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் இப்போ நம்ம அர்ச்சனாக்கிட்ட வந்து எனக்கு கோவம் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அதுக்காக நின்றீங்க, நீங்கள் ஒரு பெரிய விஷயத்துக்காக நின்றுருக்கீங்க. ஒருத்தனை ரெட் கார்டை வச்சு ஒழிச்சிருக்காங்க அவனை, ஒருத்தன் அவனுக்காக நீங்கள் நின்றுருக்கீங்க. அவன் வந்து உங்களை மன்னிப்பு கேட்க சொல்கிறான்றதுக்காக உங்கள் அப்பா அம்மா வந்து சொன்னது உண்மை தான், நான் ஒத்துக்கிறேன். யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா அவங்கள மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி நல்லது தான். ஆனால் அது வந்து உண்மையிலேயே மனசார அவங்க கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கலாங்க. இவங்க என்னமோ நம்ம உடனே கேட்கணும், நீ என்ன பெரியவன் நீ கேளு அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டிடியூடில் கேட்டால் அது கேட்குறப்ப அந்த மரியாதையுடைய என்ன சொல்கிற அந்த மன்னிப்புடைய வேல்யூ வந்து போயிடும். மரியாதையும் மன்னிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிசர்வான ஆளுக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் ஒரு எச்சப்பைய பொறுக்கிப்பைய இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தரம் தான் வந்து குறையும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ லவ் யூ சொன்ன மேட்ரு இருக்குல்ல, அதையும் தாண்டி அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வரதான் செய்யுது. ஏன்னா பூர்ணிமா கிட்டே வந்து இவங்க டிஸ்கஷன் போகும் போது வந்து கேட்பாங்க, என்னாச்சு என்ன சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. உடனே அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க மாயா. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அவங்க வந்து என் கூட கடைசி வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்றாங்க, ஃப்ரெண்டாக இருக்கணும்ன்ட்டு. ஃபோன் பண்ணி பண்ணால் கூட நான் எடுக்க மாட்டேன், நான் வந்து அந்த மாதிரி ஒரு டைப் தான், ஆனால் அவங்க அப்படி ஆசைப்பட்றாங்க என்னன்னு தெரில, என் கூட ரொம்ப எமோஷனலாக இருக்கும்னா. அப்போ ஃப்ரெண்டு தானே அப்படின்றாங்க. இல்லை ஏன் பொசிஷனுக்கு வந்திருக்காங்களா அப்படின்றாங்க பூர்ணிமா. ஓ இதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. அப்போ என்ன பொசிஷன் அப்படிங்கிறோடனே அவள் வந்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க எம்எல்ஏ அப்படின்றாங்க. ரொம்ப ஆசைப்பட்றாங்கன்னா புரியலங்க அப்படின்றாங்க. அப்புறம் ஹக் பண்ணி காட்டுறாங்க, ஹக் பண்ணி காதில் என்னவோ சொல்கிறாங்க. ஸோ அர்ச்சனா வந்து என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியல, ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் மேபி தெரிலங்க. இது எனக்கு சொன்னால் வேறு மாதிரி இருக்கும், எனக்கு பக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா லவ் பண்ணுறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு சீக்வன்ஸில், டேய் உங்களுக்கெல்லாம் போய் ஃபயர் விட்டோம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க தரப்பில், அது நியாயமாக இருந்தது ஆக்சுவலாக. அதாவது மாயா எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னா, நீங்களும் புள்ளி பண்ணியிருக்கீங்க, நாங்களும் புள்ளி பண்ணியிருக்கோம், நீங்கள் மூணு பேர் சேர்ந்து புள்ளி பண்ணீங்க, நாங்கள் புள்ளி பண்ணியிருக்கோம். ஏமா ரெண்டு பேரும் வந்து புள்ளி பண்ணது உண்மை தான், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுனீங்க. உங்கள் பக்கம் தினேஷ், விசித்ரா, அர்ச்சனா இருந்தாங்க, இந்த சைடு ஏழு பேர் இருந்தாங்க. ஆனால் நியாயத்து பக்கம் நின்னாங்க அவங்க மூன்று பேர், நீங்கள் அநியாயத்தின் பக்கம் நின்று ரொம்ப கோவப்பட்டீங்க. அதுதான் அந்த ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ், சரியா? பிரதீப் மேட்டர்லேருந்து தான் சால்வ் ஆகுது. இப்போ வரைக்குமே அந்த பிரதீப் மேட்டரை வச்சு தான் புள்ளி வருது, சாரி வருது, எல்லாமே. அப்போ இந்த சீசனோட ஹீரோ யார்? ஒன் அண்ட் ஒன் பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. எவனாலும் வின்னர் எடுங்கடா, எவனாலும் கப் எடுத்துக்கோங்கடா, ஆனால் உண்மையான வின்னர் அப்படிங்கிறது பிரதீப் ஆண்டனி தான் அப்படிங்கிறது இன்றைக்கி மாயாவோட கண்களில் ஏவி பார்க்கும்போது அந்த பயம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ ஐ டோன்ட் கேர் எனி ஒன் டு வின் அப்படிங்கிறது தான். பட் ரெட் கார்டு தூக்காத அர்ச்சனா ஆர் தினேஷ் வின் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பாய்.